வரலாற்று சிறப்புமிக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகிற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினொன்றாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாநாட்டினுடைய தலைவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் மல்லை சத்யா அவர்களே அலுவல் போனால் போகட்டும் சலுகை போனால் போகட்டும் தலைமுறை கோடிகண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் என்று தமிழ் விடுதலைக்காகவே ஐம்பது ஆண்டு காலம் ஆம் அரைநூற்று ஆண்டு காலம் தான் தூக்கி பிடித்த போர் இன்றைக்கு வரை கீழே போடாமல் உயர்த்தி பிடித்திருக்கிற எங்கள் உயிரின மேலாளர் தலைவர் நான் தாய் தந்தை ஆசான் அண்ணன் அனைத்துமாய் கருதக்கூடிய தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணாச்சி வைகோ அவர்களே தாய் வீழாம் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தொண்டு செய்து பழுத்த பழம் அவர் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்கிற தந்தை பெரியார் அந்த பெரியாரின் இயக்கத்தை பிறகு தந்தை பெரியாரின் கொள்கையில் லட்சியங்களை நூலளவும் வலுவாமல் பாதுகாத்து வருகிற திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே கழகத்தின் அவைத்தலைவர் ஐயா திருப்பூரார் அவர்கள் உள்ளிட்ட திருப்பூரார் உள்ளிட்ட கழகத்தின் மூத்த முன்னோடிகளே போல் திரண்டிருக்கிற நம்முடைய உயிரினும் மேலான தலைவர் அண்ணாச்சி வைகோ அவர்களின் உயிரினும் மேலான கண்ணின் மணிகளே உங்கள் அனைவருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம் காலத்தின் அருமை கருதி நான் சரியாக மூன்று நிமிடத்தில் முடித்து விடுவேன் மொழி என்னுடைய முகம் என்னுடைய முகத்தில் இன்னொரு முகவரியை எழுதுவதற்கு நான் எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது நேற்றைக்கு கூட நேற்றைக்கு ரொம்ப காலத்திற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கும்பல் அமித்ஷா அவரையும் அறியாமல் வாயை திறந்து ஏற்கனவே ஒரே ரேஷன் ஒரே நேஷன் என்கிற கோஷம் வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு புதியதாக ஒரு கோஷம் ஒரே மொழி இந்தியாவே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னதை போல இந்தியாவே ஒரே நாடே கிடையாது ஒரே மொழி என்று சொல்ல முடியும் நேற்றைக்கு கர்நாடகத்திலே அண்ணாவின் தந்தை பெரியாரின் பூமியில் அண்ணாச்சி வைகோவின் பூமியிலே ஒரு போர்க்குரல் வருவது ஆச்சரியம் இல்லை ஆனால் நேற்றைக்கு கர்நாடகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற கர்நாடகத்தில் இந்திக்கு எதிர்ப்பாக ஒரு போராட்டம் அங்கே வெடிக்க தொடங்கி இருக்கிறது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இதே நிலையில் இதே நோக்கத்தில் செயல்படுமானால் நம்முடைய உயிரின மேலான தலைவர் அண்ணாச்சி வைகோ அவர்கள் நிச்சயமாக அவருடைய தலைமையில் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரே திசையில் ஒன்றாக இணைத்து வழிநடத்தக்கூடிய ஐயா ஆசிரியர் அவர்களே நீங்களும் பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள் உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய கோரிக்கை நீண்ட காலமாக நம்முடைய தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் மத்தியில் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நீங்கள் முன்னெடுக்க இது நல்ல தருணம் தமிழை வழக்காடு மொழியாக்குவதற்கு முன்னெடுக்க வேண்டிய அந்த வழக்காடு முழுக மொழி என்கிற கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இது நல்ல தருணம் காரணம் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே தெற்கு சீமையில இருந்து அண்ணாவின் குரல் எதிரொலிக்கிறது தந்தை பெரியாரின் குரல் எதிரொலிக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் அண்ணாச்சி வைகோவின் குரல் ஒரே ஒரு நாள் நாடாளுமன்ற விவாதத்தில் ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தில் மாத்திரமல்ல உலகெங்கும் வாழ்கிற தமிழர்களை எல்லாம் நிம்மதியடைய செய்கிற வகையில் அனைவருடைய கவனத்தை ஈர்த்த நம்முடைய தலைவர் அண்ணாச்சி வைகோ அவர்களுக்கு பின்னாலே நாம் இருப்பது பாதுகாப்பு எங்கள் தலைவர் அண்ணாச்சி வைகோ வரை இந்த தெற்கு சீமையில் அண்ணாவின் பூமியில் பெரியாரின் மண்ணில் இந்த பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி என்கிற சனாதான மதவாத கும்பல் எந்த நிலையிலும் கால் வைக்க முடியாது என்பதை சொல்லி வெட்டட்டும் கூர் வாட்கள் பகையை நோக்கி வெடிக்கட்டும் அதிர்வேட்டு போர் முழக்கம் எட்டட்டும் நெடுவான ஈட்டி கூட்டம் இல்லை எதிரிகளின் மார்புக்குள் குடியேறட்டும் கட்டட்டும் மூட்டை தனை இன பகைவர் இல்லை கட்டாரி முத்தத்தை சுய பார்க்கட்டும் முட்டட்டும் விண்முட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவண்ண கொடி பரவட்டும் திக்கட்டும் அண்ணாச்சி வைகோவின் புகழ் கொடி ஆல் த கிரெடிட் கோஸ்டு அண்ணாச்சி வைகோ ஆல் த கிரெடிட் கோஸ்டு எம்டிஎம்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிற நம்முடைய தலைவருக்கு நன்றி வணக்கம் உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணம் இல்லா தொலைக்காட்சி உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டுப் பெறுங்கள் இந்த இலவசம் உங்கள் உரிமை மதிமுகம் தொலைக்காட்சி இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி